ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன் மீது நான் கடும் கோபத்தில் இருக்கிறேன். எத்தனை நாள் தான் நானும் சொல்வது, அடுத்தவருடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் உன்னுடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லாதே என்று சொல்லி சொல்லி அவர்களிடம் அசிங்கத்தான் பட்டு நிற்கிறார். எவ்வளவுதான் நெருங்கிய உறவாக இருந்தாலும் உன்னை எங்கு மதிக்கிறார்களோ அந்த இடத்திற்கு மட்டும் நீ சென்று ஏதாவது தேவைப்பட்டால் உதவினால் போதும், அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை கூறினால் போதும். ஆனால் உன்னை மதிக்காத இடத்திற்கு அவர்களுக்கு ஒரு ஆபத்து, அவர்களுக்கு ஒரு தேவை என்று வந்தால் நீ எதற்காக ஓடுகிறாய்? உன்னை மதித்தார்களா? உனக்கு தேவைப்படும் பொழுது ஏதாவது செய்தார்களா? எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் நபர்களிடம் எப்படி இருக்க வேண்டும்? ஏன் நீ இன்னும் எதையுமே புரிந்து கொள்ளாமலேயே இருக்கிறாய்? வாழ்க்கையை நீ ஏன் இவ்வளவு விளையாட்டுத்தனமாகவே எடுத்து இவ்வளவு வாழ்க்கையில் சரிந்துதானே இருக்கிறாய்? எதற்காக இவ்வளவு விளையாட்டுத்தனமாகவும் சின்ன பிள்ளைத்தனமாகவும் இருக்கிறாய்? தங்கமே, உன்னை வைத்து அடுத்தவர்கள் விளையாடுகிறார்கள், அதை புரிந்து கொள். யாருக்கும் நீ உதவி செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஒரு வேலைக்கு கூட உணவில்லாமல் இருக்கிறார்கள் பார், அவர்களுக்கு நீ ஒரு உணவைத்தான். அதெல்லாம் விட்டு விட்டு தேவையில்லாமல் எல்லாம் இருக்கும் நபர்களிடம் எதற்காக போய் தேவையில்லாமல் பேசிக்கொண்டு இருக்கிறாய்? அது மட்டுமல்ல, நீ இன்னொரு தவறையும் செய்கிறாய். அதனால்தான் உன் வேண்டுதல்களும் இன்னும் நடக்காமலேயே இருக்கிறது. நீ எப்பொழுதும் என்னை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறாய், நான் என்ன தவறு செய்தேன், என் வாழ்க்கையில் ஏன் நான் ஆசைப்பட்டது நடக்கவில்லை, இப்படி என்னிடம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். என்னிடம் கேள்வி கேட்கிறாயே தவிர நீ செய்யும் செயல் என்னவென்று பார்த்தாயா? நான் இப்பொழுது கோபமாக பேசுகிறேன் என்றால் அதற்கு பின்பு ஆயிர காரணங்கள் இருக்கும் என்பதை உனக்கே தெரியும். என்னுடைய தங்கமே, உன்னை நான் எந்த அளவு கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்கிறேன்? எதற்காக தேவையில்லாமல் மற்றவரிடம் நீ போய் திட்டு வாங்க வேண்டும் சொல். இன்னொன்று, ஒரு வேண்டுதல் என்னிடம் வைத்திருக்கிறாய், அதை அப்படியே எடுத்துக்கொண்டு நீ பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே மற்றவரிடமும் நான் இதைதான் சாயிடம் சொல்லியிருக்கிறேன், அந்த சாயிதான் எனக்கு செய்து தர வேண்டும் என்ற உன் வேண்டுதலை எதற்காக மற்றவரிடம் சொல்கிறாய்? எப்பொழுதுமே ஒரு வேண்டுதலை மற்றவரிடம் சொல்லவே கூடாது. நீ எதை செய்கிறாயோ, அதாவது ஒரு தெய்வத்திற்கு ஒரு வேண்டுதல் வைத்திருக்கலாம், இதை நீங்கள் எனக்கு செய்து தாருங்கள் என்று, அதையும் மற்றவரிடம் சொல்லக்கூடாது. நீ மனதார எனக்கு இதை செய்து தாருங்கள், எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்க வேண்டும், எனக்கு இந்த 2 நாட்களுக்குள் ஒரு பணத்தொகை தேவைப்படுகிறது, அது எனக்கு வேண்டும், இப்படியெல்லாம் வேண்டிவிட்டு அதை மற்றவரிடம் போய் நிச்சயமாக சொல்லவே கூடாது. எப்பொழுதுமே வேண்டுதலானது ரகசியமாகத்தான் இருக்க வேண்டும். நீ தான் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாகவே எல்லோரிடமும் நான் அதை கேட்டிருக்கிறேன், இதை சொல்லியிருக்கிறேன், இந்த வேண்டுதலை வைத்திருக்கிறேன், இப்படி எல்லா விஷயத்தையும் மற்றவரிடம் சொல்லி சொல்லி இப்பொழுது இந்த நிலைமையில் வந்து நிற்கிறாய். இதற்கு மேலாவது நீ எதை செய்கிறாயோ அதை மறைமுகமாக செய். எந்த தெய்வத்துக்கு எதை வேண்டினாலும் அதை யாரிடமும் சொல்லாமல் தனிமையாக செய். அப்பொழுது உன்னுடைய வேண்டுதலானது சீக்கிரமாகவே நடக்க துவங்கும். நீ எதற்காக இப்படி சொல்கிறேன் தெரியுமா? கண் திருஷ்டியானது உன் மீது அதிகமாக இருக்கிறது. எது இருக்கோ இல்லையோ, கண் திருஷ்டியானது உண்மைதான், அதை நாம் தான் தடுக்க வேண்டும். நான் சொல்வதை நீ செய், உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தடைகளும் நீங்கும், அனைத்து குழப்பங்களும் நீங்கும். நீ கேட்டது உன்னுடைய வேண்டுதல் அனைத்துமே நடக்கும், நிச்சயமாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருந்து அனைத்தையுமே செய்து தருவேன். நம்பிக்கை இருந்தால் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் உன் வேண்டுதல் என்னவோ அதை நீ வேண்டிக் கொண்டு அமைதியாக இரு. உனக்காக நான் இருப்பேன், எப்பொழுதும் செய்து தர. ஓம் சாய்ராம்.